ஏன்னா நான் டெய்லி கை தூக்க மாட்டேன் சார், பார்த்து மட்டும் கவனிச்சுப்பேன். இந்த 400 பேர்ல படிக்கிற ஒரு பாக்கியம் சார், 400 பேர் அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குங்க. அவங்க கேட்கற கேள்விலேயே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுக்கு மீறி ஸ்ரீமாஞ்சிரி மேடம் நீங்க கோச்சா கொடுத்ததுக்கு ஸ்ரீமந்திரி மேடம் எனக்கு அழகா எனக்கு டவுட் கிளியர் பண்ணாங்க. நான் ஜாதகம் பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் சாந்தகுமார் சார், சத்யநாராயணன் சார், உமா மேடம் ரங்கநாதன் சார் எல்லாருமே அருமையா பாடம் எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசரே உருவாக்கலாம் சார். இவங்களை வச்சு நீங்க அந்த அளவுக்கு அருமையா பாடம் எடுக்கிறாங்க சார். சார் நான்லாம் ஒண்ணுமே இல்லை சார், ஒரு சின்ன ஜாதக ஆய்வு நேரத்துக்கு நம்ம பண்ணேன் சார். அவர் என் மேல நம்பிக்கை இல்ல சார். சுத்தமா இவன் என்ன 15 நாள்ல படிச்சு ஜாதகம் பாக்குறான், என்கிட்ட கேக்குறான் ஜாதகம் ஆயிருக்கு, சரி குடுப்பாமே குடுத்தாரு சார். அவர் தருமபுரிக்காரர் சார். குடுத்து சரிங்க சார், கணிச்சு எனக்கு சொல்லுங்கன்னாரு. நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு, ஏன்னா உடனே சொல்லக்கூடாது, நேரம் எடுத்துட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க கேள்வி எதுனா இருந்தா கேளுங்க அப்படின்னு. ஐயா எனக்கு ரொம்ப என் கோயில ஒரு சுத்தியே இல்ல, ஓடுறேன் ஓடியாடுறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. உங்களுக்கு வருமானம் வருது, லாபமும் வருது, ஆனா நீங்க அதை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்குது, அப்படியே எட்டாம் இடம் அப்படின்னா நீங்க வாங்கின தொழிலுக்காக வாங்கின கடனுக்கு எல்லாமே போயிடுதுன்னா எப்படி நீங்க சொன்னீங்க? ஆமா ஆமா அதுதான் நடக்குது, வாங்குறேன் வருமானம் வருது, எப்படி இருந்து அப்படியே போய் கடத்த கட்டிடுறேன் அப்படின்னா சார் அங்க ஆச்சரியப்பட்டார் சார் ரொம்ப. அதுக்கப்புறம் அவர் என்ன டெஸ்ட் பண்ணார் சார், என்னுடைய மனைவி பத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னார் சார். சரிங்க சொல்றேங்க சார் அப்படின்ட்டு. சார் உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, நீங்க அதனாலே நீங்க அடிக்கடி வெளியூருக்கு போறீங்க பயணமா, கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னு. இது தெரியுங்க சார், இது உண்மையா இருந்தா நீங்க சொல்லுங்க, இல்ல சார் என்ன மன்னிச்சிருங்க சார். அவரு ஆச்சரியப்பட்டார் சார், அப்படியே எப்படி நீங்க சொன்னீங்க? ஆமா எங்களுக்குள்ள சண்டை அடிக்கடி நடக்கிறதுனாலதான் நான் வெளியூருக்கு போறேன், இது எப்படி உங்களால சொல்ல முடியுது சார் சார் நீங்க? அதுக்கப்புறம் அவர் என்ன ட்ரீட் பண்ண விரும்ப சார் சார் சொல்ல ஆரம்பிச்சார் சார். சார் சார் ரொம்ப நல்லா கணிக்கிறீங்க, யார் சார் உங்களுக்கு உருநாதர், எங்க படிச்சீங்க, இதெல்லாம் பூர்வ புண்ணியம் சார். அவரு கிட்டத்தட்ட 71 டேட் ஆஃப் பர்த்னா எப்படி பார்த்தாலும் அவருக்கு 51 வயசு சார், 51-54 வயசு. அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, அப்பாப்பா நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்றீங்க சார். சார் நான் அடுத்த வருஷம் வீடு கட்டுறேன், எனக்கு அதை பார்த்து சொல்லுங்க, என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இது எல்லாமே நான் தரேன், நீங்க பிஸி ஆயிட்டீங்கனாலும் என்னை கண்டுக்காம விட்டு பாருங்க, எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்றாரு சார். நல்ல ஜீரோ சார், ஜீரோவா ஒரு ஜோதிடர் எப்படி ஆற்ற முடியும்னு எனக்கு தெரியல சார். இந்த கிரெடிட் எல்லாமே என்னுடைய டீச்சரும் என்னுடைய கோச்சும் மகாகுருவாகிய பொறுமுறை சாருக்கு மட்டும்தான் சார் பேரும். நட்சத்திரம் படிச்சு இந்த 15 நாள்ல நான் இத சொல்றேன் கிளியரா அப்படின்னா அசந்து போற அளவுக்கு இது என்ன மாயனும் ஒண்ணுமே புரியல சார். சார் இது நான் முக்கியமா என்ன சொல்லணும்னா, பெண்கள் படிக்கணும் சார். இது பெண்கள் படிச்சாங்கன்னா ஒரு தலைமுறையே மாறும் சார், ஒரு தலைமுறை மாறிச்சுன்னா சமுதாயமே மாறும் சார். பெண்கள் மிக மிக கட்டாயமா, இது ஜோதிட கல்வி சார், வாழ்வியல் கல்வி அழகா மாற்றலாம் சார். சார் இப்ப இந்த 15 நாளுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படியேதான் இருக்கு சார், ஆனா அதை கல்ல கண்ணுக்கிட்ட வைக்காம தூக்கி தூரம் வச்சேன் சார். இப்ப நிம்மதியா இருக்கு, அதை சாதிச்சிருவோம், சமுதாயத்துல ஜோதிடத்துல சமுதாயத்துல பொருளாதாரமா நான் மிகப்பெரிய வெற்றியாளன் ஒருவன், ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை நீங்க மட்டும்தான் சார், நீங்க மட்டும்தான். அந்த முருகப்பெருமான் அருளும் குரு அருளும் மட்டும்தான் இதுக்கு காரணம் சார்.